அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம அக்ரிகல்ச்சர், ஆர்டிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ் அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஓகேங்களா, ரிகார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இப்போ டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் 85% சீட் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. மீதி 15% சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரூ ஆல் இண்டியா கோட்டா ஓகேங்களா, ஐ கேர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ், அந்த எக்ஸாம்ஸ் ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, எப்படி வந்து நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இந்த அக்ரிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% சீட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதற்கான ரேங்க் லிஸ்ட்டும் அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டோட வெளியிடாமல் இருக்காங்க, ஆனால் ஐசிஆருடைய ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க, ஸ்கோர் கார்டெலாம் வந்துருச்சு, கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டிஎன்ஏவில் எவ்வளோ சீட்டு வந்து ஐகேருக்கு ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ சீட் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ சீட் இருக்குது, இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, அதே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயில் புரியும் எப்படி வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் சீட்டு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அக்ரி ஓகேங்களா, அக்ரிக்கு பிஎஸ்சி அக்ரி மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய டிஎன்ஏவில் எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் பிஎஸ்சி அக்ரிக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 காலேஜ் சீட் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 63 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்காங்க உங்களுக்கு வந்து சீட் ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ச்சர் ஓகேங்களா, பிஎஸ்சி ஆனர்ஸ் ஆர்டிகல்ச்சர்ஸ், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஆர்டிகல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா, 22 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 சீட்டும், ஃபாரஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 சீட்டும் ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சீட்டும் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏவில் ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்கன்னா ஐசிஆரில் ஓகேங்களா, ஐசிஆர் எக்ஸாம்ஸில் ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்கன்னா 108 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா, 108 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த 108 சீட்டில் எத்தனை சீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐசிஆர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் மூணு கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிஆரில் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஓகேங்களா, மூணு கவுன்சிலிங்கும் கவுன்சிலிங் வந்து என்னாச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா ஃபைனல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, மாப் அப் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை சீட்டு வந்து வேகன்சி இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஓகே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் ஐசிஆர் சீட் வேகன்சி ஃபார் எம்ஓபி ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஆர் எது இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று நம்ம டிஎன்ஏயு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து ஐசிஆருடைய சீட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டிஎன்ஏயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 சீட் இன்னும் வேகன்சியாக இருக்குது, பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது, பிஎஸ்சி ஆனர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் வந்து வேகன்சியாக இருக்குது, செரிகல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சீட் வேகன்சியாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவில் நான் சொன்னது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் ரவுண்ட் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் ரவுண்ட் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கீங்களோ, சப்போஸ் ஐசிஆர் எக்ஸாம்ஸ் எழுதி மூணு கவுன்சிலிங் கிடைக்காம இருக்கும், நாலாவது கவுன்சிலிங்க்கு என்ன இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ டிஎன்ஏல ஒரு டைம் ஃபஸ்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் ஓகே தான், ஏன்னா ஐசிஆர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், ஃபீஸ் வந்து பே பண்ணணும் கவுன்சிலிங் ஃபீஸ், அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து வேகன்சி சீட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மற்ற இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷரிஸ் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது இதெல்லாம் சீட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப்எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டோஸ் மாதிரி பிசி செரிகல்ச்சர்ஸில் உங்களுக்கு வந்து 4 சீட் இருக்குது, அக்ரிகல்ச்சர்ஸில் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 2 சீட் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம
மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31 சீட் இருக்குது, ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 30 சீட் வந்து ஃப்ரம் டிஎன்ஏவில், ஒரு சீட் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷரிஸில் இருக்குது, ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு வந்து வேகன்சி இன்றைக்கி இதில். நீங்கள் அதனால் மறக்காமல் யார் யாரெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் நினச்சிங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு பத்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொன்னது வந்து இது சொன்னேன், அதாவது ஓப்பன் கேட்டகரியில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் வந்து எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 3 சீட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி கேட்டகரியில் ஒரு சீட்டும் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி கேட்டகரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரியில் ஒரு சீட்டும், பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் ஒரு சீட்டும், ஃபாரஸ்டில் ஒரு சீட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சில் ஒரு சீட் இருக்குது. இதுதாங்க பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய டிஎன்ஏ ஆல் இண்டியா ரேங்கிங்க்கு ஆல் இண்டியா கூட்டம் மூலமாக 15% சீட்டில் நீங்கள் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குவாங்க, ஓகேங்களா. நம்ம டிஎன்ஏ ரேங்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் வீக்கில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். நானும் மண்டே நாளைக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாளை வந்து மண்டே, ஓகேங்களா, நம்முடைய அட்மிஷன்ஸ் இருக்கக்கூடிய டீனுக்கு மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம அப்போன் பண்ணி கேட்போம். இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.